வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்ன கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பின் மேற்கு ஆழ்கடல் பகுதியில் பாரிய விரிசல்கள், நிலநடுக்கங்களுக்கும் இதற்கும் தொடர்பா பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை ஊழல்வாதிகளை கதிகலங்க வைத்துள்ள சர்வதேச நாணய நிதியம். மாலை நேர இறுதி பேருந்தில் வவுனியாவிலிருந்து செட்டிக்குளம் செல்பவர்களின் அவல நிலை. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எந்த பிளவும் இல்லை, துசாரையின் துணில். அரசில் இணைந்துள்ள சுதந்திர கட்சி எம்பிக்களுக்கு விதிக்கப்பட்டது நிபந்தனை. ஜனநாயகத்தின் மரணம் எச்சரிக்கிறார் பீரிஸ். கிளிநொச்சியில் 98 ஏக்கர் காணியை தனியாருக்கு வழங்க நில அளவீடு, பொதுமக்கள் எதிர்ப்பு. நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் பங்குனி உத்தர பாட்காவடி பவனி. அதிக விலைக்கு மூட்டை விற்பனை செய்த 9 பேருக்கு அபராதம். தமிழகத்தில் கரையொதுங்கிய இலங்கை படகு குறித்து விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி பூநகரி கௌதாரிமுனை பகுதியில் 98 ஏக்கர் காணியை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கும் நோக்கில் நில அளவீடு மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கௌதாரிமுனை கிராம அலுவலர் பிரிவில் ராழ்வளர்ப்பு திட்டத்திற்கு 98 ஏக்கர் காணியினை தனியார் ஒருவருக்கு வழங்கும் நோக்கில் இன்றைய தினம் நில அளவீடு செய்ய முற்பட்ட போது நில அளவீட்டு பணிகள் பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவைகளின்மை, 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சொந்த காணிகளின்றி வாழ்தல் என பல்வேறு காணி தேவைகள் உள்ள போதும் இருக்கின்ற போதும் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் அரச காணிகள் உள்ளடங்களாக 98 ஏக்கர் காணியை தனியாருக்கு வழங்கும் நோக்கில் நில அளவீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் என்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அளவீட்டு பணிகள் தடுக்கப்பட்டுள்ளன. வேறு காணி தேவைகள் உள்ள நிலையில் தமது பகுதியில் உள்ள காணிகளை வழங்க முடியாது என்றும் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை நில அளவீட்டினை மேற்கொள்வதற்காக நில அளவீட்டு திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் நில அளவீடு செய்வதற்கு சென்ற போது பொதுமக்களால் நில அளவீட்டு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு பூநகரி பிரதேச செயலாளர் தானா அகிலன் சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடியதுடன் இது தொடர்பில் மாவட்ட அரச அதிபர் தலைமையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொழும்பின் மேற்கு ஆழ்கடல் பகுதியில் பாரிய விரிசல்கள் காணப்படுவதாகவும் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பேருபலி பிரதேசத்தில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பொருட்படுத்தாத முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நில அதிர்வுகளுக்கான பிரதான காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டறிய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கொழும்பை சுற்றி நில அதிர்வு அளவிகளை பொருத்தி அதன் மூலம் பெறப்படும் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நில அதிர்வுக்கான முக்கிய காரணங்களை கண்டறிய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். 1215 ஆம் ஆண்டு முதல் கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாகவும் ஆனால் அதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் கொழும்பின் மேற்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் எனவும் அதிக மக்கள் தொகை கொண்டு கொழும்பு அண்மித்த பகுதிகளில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் பாரிய அளவில் இருக்கலாம் எனவும் எனவே விசேடமாக கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செய்யும் பாரிய அளவிலான மோசடி மற்றும் ஊழல்களை கீழ்நிலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எவ்வித அச்சமுமின்றி வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பு அமைப்பை விரைவில் தயாரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதுபோன்ற தகவல்களை வழங்கும் அரச அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் சர்வதேச நாணய நிதியம் அரசுக்கு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செய்யும் மோசடிகள் கீழ்நிலை அரச அதிகாரிகளுக்கு தெரிந்தாலும் அந்த தகவலை யாருக்கும் தெரிவிப்பதில்லை என நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவ்வாறு தகவல் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர் வேலையிழக்க நேரிடும் என்ற அச்சம் நிலவுகிறது. புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் அரச நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் செய்யும் மோசடி மற்றும் ஊழல்களை கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அச்சமின்றி ரகசியமாக வெளிப்படுத்தும் வகையில் ஒரு அமைப்பு தயாரிக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தினமும் மாலை நேர இறுதி பேருந்தில் வவுனியாவில் இருந்து செட்டிக்குளம் நோக்கி செல்பவர்கள் பேருந்தில் போதிய இடவசதி இன்மையால் அப்பேருந்தின் பல பகுதிகளில் தொங்கியபடியும் பேருந்தின் மேல் ஏறியும் உயிருக்கு அச்சுறுத்தலான வகையில் பயணிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வசிப்பவர்கள் தனியார் வேலைவாய்ப்புகள், சந்தை நடவடிக்கைகள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள், அரசு வேலை என தினமும் பலரும் வவுனியா நகருக்கு வந்து செல்கிறார்கள். இவ்வாறு வந்து செல்பவர்கள் மாலைவேளி நகரிலிருந்து செட்டிக்குளம் நோக்கி திரும்பும் போது போதிய வாகன வசதி இன்மையால் இறுதி பேருந்தில் தமது உயிரை கையில் பிடித்தபடி பயணித்ததை அவதானிக்க முடிகின்றது. அதிகரித்த பயணிகள் காரணமாக பேருந்தில் போதிய இடவசதி இன்மையால் பேருந்தில் தொங்கியபடியும் அதன் பின்பகுதி மேற்பகுதி என பல பகுதிகளாலும் உயிருக்கு அச்சுறுத்தலான ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே குறித்த பகுதிக்கு மாலை நேரத்தில் போதிய அளவிலான பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எந்த பிளவும் இல்லை, எமது கட்சியில் இருந்து எவரும் அரசாங்கத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட உறுப்பினர் துஷார் இந்துணில் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி பாதுகாப்பாக இருக்கின்றது, எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய உள்ளனர் என்று கூறப்படுவது எட்டுக்கட்டப்பட்டு பொய்யாகும். ஐக்கிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அதற்காகத்தான் அரசு தரப்பினர் எமது கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்பில் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இந்த அரசாங்கத்துடன் இணைய மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கல் திட்டத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் விலை தெரிவித்துள்ளார். நிறுவனங்கள் ஒரு சுயமாக மாறுவது ஒரு உண்மையாகும். இதன் அடிப்படையில் நாங்கள் தனியார் மயமாக்கலுக்கு நிபந்தனை ஆதரவை வழங்குகிறோம். ஜனாதிபதி ஆர் பிரேமதாச, ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் காலப்போதியில் 2001 முதல் 2004 வரை இருந்தது போன்று தனியார் மயமாக்கல் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். சுழண்டிலை தவிர்க்கும் வகையில் ஒடுங்குமுறை பொறிமுறை இருக்க வேண்டும். இது தேசிய பாதுகாப்பு மற்றும் அவசர நிலைக்கு அவசியமான நிறுவனங்களை பாதிக்க கூடாது. பொலுபாய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அரசு துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து அரசாங்கத்தில் இணைந்துள்ள குழுவினர் மீண்டும் கட்சியில் இணைந்தால் அமைச்சு பதவிகளை விட்டுக் கொடுக்க நேரிடும் என அக்கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கட்சியில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது நல்லபடியும் எனினும் கட்சியின் தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டமையினால் அவர்கள் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் கட்சியில் இணைந்தால் அமைச்சு பதவிகளை விட்டுவிட்டு வர வேண்டும் எனவும் அரசாங்கத்தில் அங்கம் வகித்து கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியாது எனவும் ஜெயசேகர தெரிவித்தார். குழுவுடனான கலந்துரையாடல்களை நல்லதொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாக தெரிவித்த ஜெயசேகர அதுவரை தற்போது நடத்தப்படும் மொழுக்காட்சி விசாரணை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். உத்தேச பயங்கரவாத தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் மரணமாகும் என சுதந்திர மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் நேற்று தெரிவித்தார். மக்கள் அபிப்பிராயம் இல்லாத இந்த அரசாங்கத்துக்கு இவ்வாறான சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு எவ்வித சட்டபூர்வ தன்மையும் இல்லையென நாவல சுதந்திர மக்கள் சபையின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, 1979 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட தற்போது கொண்டு வரப்படவுள்ள உத்தேச பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் ஆபத்தானது. எழுந்துள்ள மக்கள் கருத்தை அளிக்க அரசு எடுத்த உத்தி இது என்று தெரிகிறது. இந்த உத்தேச மசோதா நிறைவேற்றப்பட்டால் சர்வதேச அளவில் நமது நாட்டுக்கு பாதகமாக அமையும். இந்த சட்டம் சட்டமா அதிபருக்கு சிறப்பு அதிகாரத்தை வழங்குகிறது. மேலும் இந்த முன்மொழியப்பட்ட மசோதா அதிபருக்கு எந்த ஒரு அமைப்பையும் தடை செய்ய அல்லது கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தேர்தல் ஆணை குழு உள்ளிட்ட நிறுவனங்கள் சுயாதீன நிறுவனங்களாக இருக்காது. அரசு நிறுவனங்களை விற்பதால் ஏற்படும் பக்க விளைவுகள் பயங்கரமானவை. தாங்க முடியாத வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு குடிநீர் கட்டணத்தை செலுத்தாத 80,000 குடும்பங்களின் நேரணி துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண அதிகரிப்பால் மின் நுகர்வு 20% குறைந்துள்ளது. பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க பணம் வழங்கப்படுகிறது. அந்த பணம் அரசியல் பிம்பங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது என்றார். அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்த 9 நபர்களுக்கு அங்குநகுள பெலச நீதிமன்றம் 9 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை குறித்த நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளி மூட்டை 44 ரூபாவிற்கும் சிவப்பு மூட்டை 46 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டு அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை தற்போதைய நிதி நெருக்கடியை ஒரு வலுவான மற்றும் நெகிழ்ச்சியான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. தற்போதைய நெருக்கடி படப்புழக்கத்தால் ஏற்பட்டுள்ள தற்காலிக பிரச்சினை அல்ல என்றும் அதனை வெளிப்புற நிதியுதவியின் மூலம் தீர்க்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு அதனை நிவர்த்தி செய்ய ஆழமான மற்றும் நிரந்தரமான சீர்திருத்தங்களை செயற்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பை இந்த கடினமான நெருக்கடி வழங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பிரச்சனையை அனுபவிக்கும் பிற நாடுகளும் நெருக்கடிக்கான மூல காரணங்களை தீர்க்காவிட்டால் அத்தகைய நெருக்கடிகள் மீண்டும் நிகழும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. இதேவழி எலிகளையும் பாதிக்கப்படக்கூடியவர் பாதுகாப்பதற்கு உயர் வருமானம் கொண்டவர்கள் அதிக சுமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் புதுக்கோட்டை கடற்கரையில் இலங்கையின் கண்ணாடி இழைப்படகொன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் புதுக்கோட்டை மணமேல்குடி அருகேயுள்ள கடற்கரை கோடியக்காடு கிராமத்திலேயே குறித்த இலைப்படகை கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்ததாக கருதப்படும் பதிமகண்ணியை கொண்ட பலகை நேற்றைய தினம் காலை உள்ளூர் கடத்தொழிலாளர்கள் மேன்பிடிக்க சென்றபோது அவதானித்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக மணமேல்குடி கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் படகை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். பெறக்குரிய 18 அடி நீளம் உள்ள இந்த படகு தொடர்பில் அருகிலுள்ள கண்காணிப்பு கருவிகளில் இருந்து காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட படகு வெளிநாட்டுக்கு சொந்தமானது என்பதால் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தில் தஞ்சமடைந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் இப்போது அரசாங்கம் வர்த்தக நடவடிக்கைகளில் இருந்து விலகுவது எமது முதல் கட்டளை என கூறி நாட்டின் அனைத்து பொருளாதார நிலையங்களையும் விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளது. அதற்கெதிரான பொது செயற்பாடுகளை நசுக்க புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ளதாக உத்தரலங்க கூட்டணியின் தலைவரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தொழிற்சங்கங்கள், தேசிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பொது நடவடிக்கைகளும் இந்த பாரபட்சமான நடவடிக்கைக்கு எதிராக ஒற்றுமையுடன் போராட வேண்டும் என்றும் அதற்காக தங்களை அழைக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள், தேசிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு நாம் கூறுகிறோம், இஸ்ரேல் ஜனாதிபதி கொண்டு வந்த அடக்குமுறை சட்டத்துக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் எழுந்து நின்றது போல் இந்த தீய நடவடிக்கைக்கு எதிராக நாம் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் மாபெரும் கண்டன இயக்கத்தை தொடங்க வேண்டும் என தெரிவித்தார். இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.